வெல்கம் டு ரேவா கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மேங்கோ ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் வந்து எடுத்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நம்ம பிளெண்டரால் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து இதை ப்ளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு மேங்கோ வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேஸ்ட்டாக. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் போட்டு அதையும் நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மேங்கோ பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ நல்லா க்ரீமியாக ரெடி ஆயிருக்கு பாருங்கள். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 8 மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 8 மணி நேரம் முடிஞ்சிருச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவும் ஈஸியாக க்ரீமியாக நம்மளுடைய மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.